நூற்றாண்டிலே நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி என்று சொல்லப்படுகின்ற நெல்லை மாவட்டத்திலே திருநெல்வேலி என்று சொல்லப்படுகின்ற ஊரில் நடைபெற்ற ஒரு சம்பவம். 237 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த குறிப்பிட்ட ஊரில் புட்டாரத்தி அம்மன் கோயில் என்று சொல்லி ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியும் அம்மன் கோயில் என்னன்னு சொல்லி. அந்த புட்டாரத்தி அம்மன் கோயில் பூசாரியாக காணப்பட்டவர் அருணாசலம் பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர். அந்த பூசாரியின் பேர் அருணாசலம் பிள்ளை. அந்த அருணாசலம் பிள்ளை பூசாரி அந்த நாட்களில் காணப்பட்டது போல தலையில எண்ணெய் வைக்காதபடிக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் விக்கிரகத்துக்கு முன்பதாக சொல்லி அந்த உத்தராட்ச கொட்டையை போட்டு அந்த திருநீரை எல்லாம் பூசி அந்த குங்குமத்தை எல்லாம் வைத்து அந்த ஜப தபங்களை எல்லாம் அந்த அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பழமையில ஒரு இந்துத்துவத்துல ஊறி போன ஒரு அம்மா கோயில் பூசாரியாக காணப்பட்டார். முடியெல்லாம் அந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜட வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாலை காணப்பட்ட ஒரு ஒரு இந்து பூசாரியாய் காணப்பட்ட அந்த மகன் அருணாசலம் பிள்ளை. அவருக்கு முதல் மகனாக 9 வயதுல ஒரு மகன் ஒரு சின்ன பையன் காணப்பட்டான். அந்த 9 வயது சிறுவன் ஒரு நாள் திண்ணை பள்ளிக்கூடத்துல, அந்த காலத்துல பள்ளிக்கூடம் தான் கிடையாதுங்க, திண்ணை பள்ளிக்கூடம், அந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறான். அவனை குறித்து அந்த பூசாரியுடைய பிள்ளையை குறித்து அந்த மூத்த மகனை குறித்து அந்த ஆசிரியர் கணக்கு ஆசிரியரும் சரி தமிழ் ஆசிரியரும் சரி அவனை ரொம்ப ஏசுவாங்க, ஏளனம் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எவனுக்கு கூட படிப்பு வரும் இவனுக்கு படிப்பு வராது என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த புத்தகத்துல இன்னும் அந்த வார்த்தை காணப்படுகிறது. எவனுக்கு கூட படிப்பு வரும் இவனுக்கு படிப்பு வராது என்று சொல்லி அவனை ஏளனம் செய்வார்கள், பகடி செய்வாங்க. அந்த 9 வயது சிறுவன் அம்மன் கோயில் பூசாரியின் மகன் ஒரு நாள் மத்தியான வேளையிலே திண்ணை பள்ளிக்கூடத்திலே உட்கார்ந்து கொண்டு அவன் பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறான். திடீர் என்று மத்தியான வேளையிலே அவன் கண்களுக்கு முன்பதாக ஒரு வெளிச்சத்தை அவன் பார்க்கிறான். எல்லா சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆசிரியர் இருக்கிறாரு. ஆனால் ஆசிரியருக்கு மேலாக வானத்திலே அவன் கண்ட காட்சி என்ன, ஒரு மிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை அவன் காண்கிறான். வெளிச்சத்தை கண்ட மாத்திரத்துல அந்த வெளிச்சத்தின் மத்தியில சிலுவை தரிசனத்தை அவன் காண்கிறான். சிலுவை தரிசனம் பார்த்துட்டே இருக்காங்க பூசாரியோட மகன். நல்லா யோசிச்சாங்க, பார்த்துட்டே இருக்கான், என்ன விந்தை, யார் கண்களுக்கும் தெரியல, இது என்ன விந்தை, இது என்ன விந்தை என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கும் போது வெளிச்சத்தின் மத்தியில காணப்பட்ட அந்த சிலுவை மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இடதுபுறம் துவங்கி அப்படியே வலதுபுறமாக நடந்து கொண்டே இருக்குது, அப்படின்னு நகர்ந்து போய் மறைந்து விட்டது. அதை பார்த்தது 9 வயது சிறுவனின் மனதிலே ஒரு மாற்றம், சிந்தையிலே ஒரு மாற்றம், வார்த்தையிலே ஒரு மாற்றம், வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். அவன் வீட்டுல இருக்கிறான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒண்ணும் தெரியல. அந்த சமயத்துல ஃபாதர் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டு மிஷனரி தமிழ்நாட்டில் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக வர்றாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வர்றாரு, சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாரு. யார், ஜெர்மனி நாட்டு தேசத்தை சேர்ந்த ஒரு வெள்ளக்காரர் மிஷனர். அவர் இந்த 9 வயது சிறுவனை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலே அவர் உள்ளத்திலே உந்தப்பட்டவராக நேரடியாக சென்று அந்த பூசார் இடத்துல போய் அனுமதி கேட்கிறார். என்ன கேட்டார் தெரியுங்களா, உங்க மகனை என் கூட அனுப்புங்க, என் கூட அனுப்புங்க, நான் அவனுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பூசாரியை பார்த்து அருணாசலம் பிள்ளையை பார்த்து கேட்டார். அந்த பூசாரியும் தாராளமா அடிச்சுட்டு போங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அந்த 9 வயது சிறுவனை. அந்த 9 வயது பூசாரியின் மகனை சிறுமை தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே அவனை அழைத்து கொண்டு போறாரு அந்த சுவாஸ் துரை என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டு மிஷனரி. எங்க போனார் தெரியுங்களா, தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் என்று சொல்லப்படுகின்ற தஞ்சாவூருக்கு போனாருங்க. தஞ்சாவூர் தான் அந்த நாட்கள்ல சரபோஜி மன்னர் என்று சொல்லப்படுகின்ற மன்னர் ஆண்டு கொண்டு வந்தார். அவங்க அப்பா பேர் துளசி மகாராஜா. நான் சொல்லுகின்ற காரியம் சரித்திர வரலாற்று சம்பவம், எதுவுமே கலக்கப்பட்ட பொய்கள் கிடையாது, எல்லாம் உண்மையான சம்பவங்கள் தான். துளசி மகாராஜா என்று சொல்லப்படுகின்ற மராட்டிய மன்னன் தஞ்சாவூர் ஆண்டு கொண்டு வருகிறார். அந்த இடத்துக்கு வருகிறாருமே அந்த ஜெர்மன் நாட்டு மிஷனரி ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ். அந்த பூசாரி மகனை அழைச்சிட்டு வரார். அந்த துளசி மகாராஜா பார்த்து கேட்கிறாரு, நான் அரண்மனையில் சில காலங்கள் தங்கியிருக்கிறேன், உங்களுடைய மகனாகிய இளவரசனாகிய சரபோஷியும் நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, அந்த பூசாரி மகனும் நான் ஒன்னா வைத்துக்க போறேன், சில காலங்கள் என் கூட இருந்து அவளுக்கு நல்ல காரியம் சொல்லி கொடுக்க போகிறேன் என்று சொல்லும் போது துளசி மகாராஜன் சரி என்று சொல்லி சொல்லிவிட்டார். 7 வயது இளவரசனுக்கு சரபூஜிக்கு, 9 வயது அந்த பூசாரியின் மகனுக்கு, ரெண்டு பேருக்கும் காஸ்பல் கொடுக்கிறார். நல்லா சொல்லி 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 வளர்க்கிறாரு. ரெண்டு பேரும் வளர்றாங்க. நாட்கள் ஓடுகிறது, மாதங்கள் ஓடுகிறது, வருடங்கள் உள்ளோடுகிறது. 30 வருடங்கள் கழித்து இளவரசனாகிய சரபூஜி அரியாசனம் ஏறுகிறான், மன்னனாக முடிவெடுகிறான்.
அவருக்கு இரண்டு வயது மூத்தவனாய் காணப்பட்ட அருணாசலம் பிள்ளை என்று சொல்லப்படுகிற பூசாரியின் மகன் அந்த நாட்டிலே அந்த இடத்துல அநேக புலவர்கள் மத்தியில ஆஸ்தான அரசவை கவிஞராக புலவராக பதவி வைக்கிறார்கள். அவர்தான் முதல் வேதநாயகம் சாஸ்திரியார். அவருக்கு ஆண்டவர் அண்டை நாட்டிலே தரிசனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ஏறத்தாழ 30-35 வயதுக்குள்ளாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் சங்கீதம் 22 சங்கீதம் 30 வசனத்தை அன்றைய நாளிலே கொடுத்தார். 18 நூற்றாண்டிலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? ஒரு சந்ததி என்னை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்கிற சந்ததி. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அந்த நாளிலே அந்த பூசாரியின் மகனாகிய முதல் வேதநாயகம் சாஸ்திரியாருக்கு கொடுத்தார். ஒரு சந்ததி என்னை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அது பொருள் என்னங்க? உன்னுடைய சந்ததி பரம்பரை பரம்பரையாக சந்ததி சந்ததியாக இடைவெளி இல்லாதபடிக்கு உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் உன்னுடைய மகன் வரிசையாக சேவித்துக் கொண்டே இருப்பார்கள். பாட்டு பாடி என்னை சேவித்துக் கொண்டே இருப்பார்கள். எதுவரை சேவிப்பார்கள்? என்னுடைய இரண்டாம் வருகை வரை. அவர் இதனை கீர்த்தனை பாடல்கள் தான் இன்று உலக முழுவதும் தமிழ் திருச்சபையில் 234 ஆண்டுகள் கழித்து கூட இன்றும் கூட காலத்தால் அநேக பாடல்கள் அதிகமாக படித்தவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய புலவர்களுக்கான அந்த அட்வான்ஸ் தமிழ் லாங்குவேஜ் அவர் எழுதியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர் அதிகம் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தையும் காலத்தையும் கொடுத்தனாலே சமஸ்கிருத வார்த்தைகளும் அதை சேர்ந்து ஒரு சில பாடல்கள் அர்த்தம் புரிவதில்லை. ஆனாலும் கூட அத்தனை பாடல்களுமே பரிசுத்த ஆவியோட ஒத்தாசை எழுதப்பட்டது. ஆகவே தான் இன்றைக்கும் காலத்தால் அழியாமல் சொல்றேன். சென்றவருக்கு முந்திரவர் 2009 மே மாசம் ஊழியத்துக்காக ஜெர்மனி நாட்டுக்கு நானும் இந்த மனைவி போயிருக்கோம். ஜெர்மனி நாடு என்று சொல்லும்போது எல்லாமே அவங்க இருக்கிற வெள்ளக்காரங்க, ஒருத்தருக்கும் தமிழ் தெரியாது. ஒரு மாதம் ஓடியும் அவர்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது. எங்களுக்கு ஜெர்மன் தெரியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் ஓடியும் அந்த ஊழியத்தை ஆண்டவர் எப்படி நடத்துறாரு என்றால், நான் இங்கிலீஷ்ல மெசேஜ் கொடுப்பேன், அவங்க அதை அப்படி ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க, மக்கள் கேட்பாங்க. சாஸ்திரம் தமிழ் பாட்டு போடுவாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு தமிழே புரியாது. சாஸ்திரியார் தமிழ்ன்றது என்ன தமிழ் உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவாங்களா, அந்த ஃப்ளையர்ஸ் நோட்டீஸ் போடுவாங்க. சர்ச் கன்வென்ஷன் போட்டால் கூட்டம் வராது. உண்மையை சொல்றேன், சர்ச் கன்வென்ஷன் சர்ச் ப்ரேயர் மீட்டிங் போட்டால் வராது. என்ன போடுவாங்கன்னா, கான்செர்ட் வித் த மார்டின்ஸ், கான்செர்ட் வித் த மார்டின்ஸ் போடுவாங்க. அவனுக்கு இசைனா ஜெர்மன் நாட்டு நாட்டு மக்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி விடுவாங்க. மியூசிக்னா அது சின்ன பழைய மக்கத்துல ஊர்னது. அவனுக்கு வந்து இசைனா ரொம்ப பிடிக்கும். அதில் அப்படி போட்டுருவாங்க. என்ன செய்வோம்னாங்க, மீட்டிங்கில் வந்து கொஞ்சம் நேரம் தான் மெசேஜ் கொடுப்போம், ஒவ்வொரு சாஸ்திரியார் பாட்டாக பாடுவாங்க. ஆமா, அதுக்கு முன்னால் நான் இங்கிலீஷில் அந்த பாட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுப்பேன். சரியா, ஒரு இடத்துல லைப்சிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரம்மாண்டமான நகரம், அங்கே அதே போல கான்செர்ட் வித் மார்டின்ஸ் போட்டுருக்காங்க. அநேக வாலிபர்கள் வந்திருந்தாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் ஐ வாஸ் ப்ரீச்சிங் அண்ட் ஷி வாஸ் சிங்கிங் அண்ட் பிஃபோர் ஆல் த சாங்ஸ் ஐ வில் பி கிவிங் அன் இன்ட்ரோடக்ஷன். அப்போ நிறைய பேர் கேட்டு முடிச்சுட்டு போனாங்க. கேட்டு முடிச்சுட்டு போனப்போ அந்த நாட்டை சேராத ருமேனியா என்று சொல்லப்படுகிற நாட்டை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஒரு புள்ள, ஒரு வாலிப புள்ள, அவர் நேராக வந்து இந்த மீட்டிங்கை நடத்துகிற அந்த பாஸ்டர் ரொம்ப பேசிட்டு இருந்தார், ஜெர்மன் நாட்டு மொழியில் பேசிட்டு இருந்தார், எனக்கு புரியல. அப்புறம் சொல்லி பேசிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் என்று வந்து சொன்னார், அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அவர் என்ன சொன்னார், ப்ரொஃபஸர் மார்டின் அவர் யாரும் ருமேனியாவிலேருந்து இங்கே வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறார், லைஃப் சைன்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவள் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாக தன்னுடைய ஹாஸ்டல் ரூம்ல உள்ளத்திலே பல பாடுகள் பட்டு வேதனைப்பட்டு நிம்மதியை இழந்து தற்கொலை செய்து கொள்வே என்ற முடிவோடு இருந்தால், நான் ஒரு ஃப்ளையர் கொடுத்திருந்தேன், அந்த ஹாஸ்டல் அது வினவச்சிருந்தாங்க. அந்த ஃப்ளையரை பார்த்தேன், இதெல்லாம் கான்செப்ட் வித் த மார்டின்ஸ், இந்தியாவிலிருந்து ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறாங்களே, ஒரு கப்பல் வந்திருக்கிறாங்களே, சரி நான் சாக போறேன் முடிவெடுத்து விட்டேன், கடைசியாக ஏதோ சொல்றாங்களே இந்த கான்செப்ட் வித் த மார்டின்ஸ், அந்த மியூசிக்கை மட்டும் இந்தியன் மியூசிக் மட்டும் கேட்டுட்டு செத்துருவோம் என்று சொல்லி அவள் வந்தாலாம். வந்து எல்லா பாடலையும் கேட்டா அவர் சொன்னாலாம், இந்த பாசத்தை
எனக்கு அந்த பாடலுடைய அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா ப்ரொஃபசர் மெசேஜ் கொடுத்தாரு, அர்த்தம் புரிஞ்சுச்சு, ஆனா அவர் கொடுத்த மெசேஜை விட அந்த பாடலுடைய சக்தி இருந்தது, என் உள்ளத்தை தொட்டது, என் உள்ளத்தின் சிந்தையை மாற்றது. மகிழ்ச்சியோடு காத்திருப்போம். சாஸ்திரியாரை குறித்து அனைத்து காரியங்களை கேட்டீங்க, முதல் வேதனாயம் சாஸ்திரியார் அவர் தான். அதை தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி தொடர்ந்து சாஸ்திரங்களை ஆண்டு உருவாக்கி கொண்டே வருகிறார். ஒரு தலைமுறையிலும் இடைவெளியே இல்லை. நீங்கள் சற்று முன்பதாக கிளிப்பிங்ஸ்ல பாத்தீங்க, அவர் ஆறாவது தலைமுறையை சேர்ந்தவர் பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியா. ஆறாவது தலைமுறையை சேர்ந்தவர், அநேக பாடல அவரும் எழுதியிருக்கிறாருங்க. ஆறாவது தலைமுறைக்கு அப்புறம் ஏழாவது தலைமுறையில ஆண்டவர் ரெட்டத்தையான ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா, ரெண்டு சாஸ்திரியார ஏழாம் தலைமுறை உருவாக்கிட்டார். ஒன்று என்னுடைய மனைவி சாஸ்திரியார் சாரால் மாற்றின், அடுத்தது கிளமெண்ட் சாஸ்திரியார் அவருடைய சகோதரி. வரலாறு குறிப்பிடுகின்றது. மூன்று மொழியில தமிழ்ல ஊழிய செய்திருக்காங்க, இங்கிலீஷ்ல ஊழிய செய்திருக்காங்க, சமஸ்கிருதத்துல ஊழிய செய்திருக்காங்க, பாடல்கள் பாடி செய்திருக்காங்க என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்தான குறிப்பு போட்டோ எல்லாமே ஹல்லே பல்கலைக்கழகம், ஹல்லே யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மானிய பல்கலைக்கழகத்தில் இன்னும் காணப்படுது. அந்த போட்டோஸ் எல்லாம் அங்கே இருந்து எடுத்துட்டு வந்தோம். ஒரு புத்தகத்தை அவங்க அப்பா எழுதிருக்காரு, அதை பாத்தீங்கன்னா முதல் சாஸ்திரியார் இருந்து கடைசி சாஸ்திரி கிளமெண்ட் சாஸ்திரி வரைக்கும் உள்ள சம்பவங்கள் எல்லாவற்றையும் கோர்த்து போட்டோவோட காணப்படுது. அதை கற்று கொண்டு வர ஒரு அடுத்த முறை வாய்ப்பு தான் கொண்டு வரும். என்ன சொல்ல வருகின்றால், அப்படி என்றால் சாரால் மார்ட்டின் சாஸ்திரியார் இரண்டாவது பெண் சாஸ்திரியார். ஏற்கனவே ஒருத்தங்க இருந்திருக்காங்க 18ஆம் நூற்றாண்டிலே. 21ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் ஒரு அடுத்த பெண் சாஸ்திரியை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் விசுவோத்ரம். நான் இன்னொரு காரியம் சொல்லிட்டு செய்திக்கு போயிருக்கேன். கிளமெண்ட் சாஸ்திரியருடைய சின்ன மக ஒருத்தர் இருக்கிறார், அவங்க அநேகரை பார்த்துருக்கீங்க, கரிஷ்மான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த போட்டோவில் இல்லை, அநேக பாடல பாடிருக்கிறார். அவளுக்கு வயசு இப்போ 12 வயசு இருக்கும், அல்லது 13 வயசு, சின்ன பிள்ளை தான். அவளுக்கு போட்டி யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அத்தை சாஸ்திரியா. நீங்க என்ன டஃப் சாங் பாடினா அதை நான் பாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி நான் பாடிடுவேன்னு சொல்லி அந்த சின்ன வயசுல பாடி 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 இப்போ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் சாங்ஸ் தான் பாடிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு சித்தமானா அவர் மூன்றாவது பெண் சாஸ்திரியார். சாஸ்திரியார் முன்னேறிய முறை தருகிறேன்.